வணக்கம் தோழா, நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு பென்ட்ரைவை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அது கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் வர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் போகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் பென்ட்ரைவ் வந்து போட்டுட்டேன். என்னோடய பென்ட்ரைவில் எந்த டேட்டாஸும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் எதாவது டேட்டாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையானது. அதுக்கடுத்து ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் பென்ட்ரைவை. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா FAT32 இந்த ஃபைல் சிஸ்டமில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து NTFS தான் தேவைப்படும். இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து NTFS, அதில் வந்தால் நம்மளுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறும். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறேன். இங்கே சர்ச்சில் போய் CMD அப்படின்னு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு இங்கே வந்துடும் கமாண்ட் ப்ராம்ப்ட். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. எஸ் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி லோடே வந்துட்டு லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. என்ன கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்க் வந்து காட்டும். நம்மளோட பென்ட்ரை வந்து இப்போது டிஸ்க் 1 இருக்குது. டிஸ்க் 1 ஆன்லைன் 8 GB பென்ட்ரைவினோடது அந்த இப்படி காட்டுது. செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு கொடுங்க. டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம செலக்டட் அப்படின்னு வரும். அப்புறம் கிளீன் அப்படின்னு கொடுங்க. கிளீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு கொடுங்க. பார்ட்டிஷன் கிரியேட்டட் அப்படின்னு வரும். அப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் 1. பார்ட்டிஷன் 1 இஸ் நவ் செலக்டட் அப்படின்னு வரும். அப்புறம் வந்து ஃபார்மேட் பண்ணணும் NTFS ஃபைலுக்காக. ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் டு NTFS குவிக் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆகிறது ஸ்பீடாகும். எப்பயுமே வந்து NTFS-ல தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து FAT32 இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயுமே NTFS தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆக்டிவ் அப்படின்னு வந்துடும். அப்புறம் எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட்னு திரும்ப கொடுத்துருங்க. அதான் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிடுச்சு. நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் சிஸ்டம் வந்து NTFS-ஆக இருக்குது. இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவை ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிங்க, எங்கே வேணால் பூட் பண்ணிக்கலாம், உங்கள் பண்ணிக்கங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.